தமிழகத்தில் உள்ள திரையரங்குகளின் டிக்கெட் விலையை அதிகரிக்க வேண்டும் என்று திட்டமிட்டுள்ள திரையரங்க உரிமையாளர்கள் தமிழக அரசிடம் தங்களது திட்டத்தை கோரிக்கையாகவும் வைத்துள்ளனர். அது திரையரங்குகளுடைய கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று நாங்கள் தமிழக அரசை கேட்டுக்கொள்ளும் என்று ஒரு முடிவு எடுக்க இருக்கிறோம். எங்களுடைய தமிழ்நாடு திரையரங்க உறவு சங்கத்தினுடைய மாநில சங்கத்தில் ஒரு முடிவு எடுப்பதாக இருக்கிறோம். திரையரங்க உரிமையாளர்கள் கோரும் டிக்கெட் விலையேற்றம் குறித்து மக்களிடம் கருத்து கேட்டது ரெட்பிக் செய்திக்குழு. இதை நான் ஒரு வன்மையாக கண்டிக்கிறேன். அதிகமாக தந்து கண்டிப்பாக தப்பான விஷயம். தியேட்டரில் டிக்கெட் அதிகமாக தவணை கலெக்ஷன் அந்த மூணு நாளே பக்காவாக போயிடுது. அதுக்காண்டி தான் அந்த டிக்கெட்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. திட்டு டிவிடிலாம் வாங்கி தான் பார்க்கணும். நாங்கள் இங்கேயும் டிக்கெட் விலைலாம் ஏற்றினா எதுவும் பண்ண முடியாது. கொஞ்சம் கம்மியாக்கா நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே எத்தனை கஷ்டமாக பார்க்க முடியாது. நோ சென்ஸ். ஏற்றுறதை கொஞ்சம் கண்டிக்க வேண்டிய விஷயம் தான் சார். அது ரொம்ப ஹையாக ஏற்றுறது நல்லது. தேட்டர் வந்து நினச்சி பார்க்க முடியாது, தேட்டருக்கும் போக முடியாது. 30 ரூபா 40 ரூபா கேசட் வாங்கியே பார்த்துடலாம் போல. இது மந்த்லி ஒன்ஸ் போகிறவங்க கூட யோசனை பண்ணுவாங்க போகிறதுக்கு. சினிமாவே அழியிற மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். மறுபடியும் கூட்டினா எப்படி கட்ட முடியும்? சொல்லிட்டு அவங்க ஏற்றக்கூடாது. நாங்கள் ரொம்ப தாழ்த்தப்பட்டோம். வரும்பு கூட்டில் உள்ளவங்களாம் கொஞ்சம் கஷ்டம் தான். சண்டே விலை அதே போட்டால் மட்டும்தான் பார்க்க முடியும் அவங்களாம். சான்ஸே இல்லை. தேட்டர் இதே நினச்சி பார்க்க முடியாது. டிக்கெட் விலை அதிகமாக தான் இருக்குது, குறைச்சா பரவாயில்ல. நார்மல் பீப்புள்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. டிக்கெட் ரேட் ஏற்றினா இனிமேல் படத்துக்கு போகிற மாதிரியே ஐடியா இல்லை. எங்களை மாதிரி கோல் தொழிலெல்லாம் பார்த்துக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ பப்ளிக்கான சொல்லணும்னா 10 டிக்கெட் 20 ரூபா டிக்கெட் கொடுக்குறாங்க. மீதியெல்லாம் 130 ரூபா 150 ரூபா அப்படிதான் எடுத்துட்டுருக்காங்க. அப்புறம் இதுக்கு மேலே எவ்வளோ தான் டிக்கெட் எடுத்து போகிறாங்களாம்மா? டிவியில் போட்டால் தான் அதை நம்ம பார்க்க முடியும். மக்கள் வந்து தியேட்டருக்கு போகிறது கம்மியாயிடும். ஒரு குடும்பம் பார்க்க போனால் கொஞ்சம் ஒரு 1000 ரூபா தேவைப்படும் சார் பணத்துக்கு. அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இன்னும் ஜாஸ்தி பண்ணிட்டு ஃபுல்லாக எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இதாக வேண்டியது தான். நிறைய பேர் வரமாட்டாங்க. அதில் 120 ரூபா கொடுத்து நான் பார்க்குறேன்னா 40 ரூபா கொடுத்து நான் சிறியில் பார்க்குறேன். எதுக்கு அவ்வளோ தூரம் நாங்கள் போகணும்? வறுமைக்குள்ளவங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது வந்து என்னென்னா வந்து ஒரு பேர்டனாக தான் இருக்கும். இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னா க்வெஷ்சன் மார்க். தட்ஸ் இட். தேட்டர் டிக்கெட் ஏற்றோம். அவங்க ஏசி டிடிஸும் போடுறாங்க. அவங்க பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது. இது அவங்க 1000 கஷ்டப்படுறாங்க. பெரிய ஹீரோ படம் பார்க்கணுன்னா எவ்வளோ காசு கொடுத்தோன்னு பார்க்க ரெடியாக இருக்கோம் நாங்களாம். சில இடத்துல அது நல்ல விஷயம்தான், நீட்னஸ் கிடைக்குது. வீட்டில் டிவி ஆஃபீஸ் திருட்டு சீடி இருக்குல்ல, அது வரையும் டிக்கெட் ஏற்றுவாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கிறதுக்காக நம்ம கண்டிப்பாக டிக்கெட்டு ஏற்றுவாங்க தான். டிக்கெட் விலை ஏற்றி தான் தீர்னா தப்பு ஒன்றும் கிடையாது. இப்படி பல்வேறு கருத்துக்கள் முன்னெழுந்துள்ள நிலையில் டிக்கெட் விலையேற்றம் பார்வையாளர்களை திரையரங்கிற்கு வரவழைக்குமா அல்லது திருட்டு விசிடிக்கள் பக்கம் அழைத்து செல்லுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். கபீஸ் பாலகிருஷ்ணனுடன் ஷேக் பரீத், ரெட்பிக்ஸ் நியூஸ்.